பத்திரம் உலகில் இன்றைய தினம் மதிய வேளையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பாரிய மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த சம்பவம் குறித்தான விடயங்களும் முழுமையாக பார்க்கலாம். அதிர்ந்த பார்த்தீங்களா, குறிப்பாக வாகன இறக்குமதிக்கு பல வருடங்களாக இலங்கையில் வந்து தடை காணப்பட்டது. அந்த தடைக்கான தளர்வு இப்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் இலங்கையில் புதிய வாகனங்களுடைய இறக்குமதியும் வாகனுடைய விற்பனையும் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக இலங்கையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வசமையுடைய இரண்டாவது கட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டத்திற்கு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்வதற்காக நோர்லியாவில் தொழிலாளர்கள் முண்டியடித்துக்கொண்டு அந்த விண்ணப்பங்களை பெறுவதற்காக முண்டியடித்திருக்கிறார்கள். அது குறித்தான விடயங்களும் காணொலிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள். இது விஜே தினேஷ் விலோக். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கொழும்பு பத்திரமுள்ள கல்வி அமைச்சு வந்து காணப்படுகிறது. 174 பஸ் என்று வரக்கூடிய அந்த பாதையானது கல்வி அமைச்சுக்கு முன்வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசாலமான ஒரு வீதி. இந்த வீதியில் இன்றைய தினம் வந்து கல்வி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான கோரிக்கை, பல வருடங்களாக வந்து நாங்கள் சிற்றூழியர்களாக வந்து காணப்படுகின்றோம், எனவே எங்களை வந்து நிரந்தர ஊழியர்களாக வந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான சம்பள வேதன உயர்வுகளை வந்து வழங்கும் என்பதாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் சாதாரண முறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு காலை வேளையில் வந்து ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது கிட்டத்தட்ட சரியாக மதியம் 2 மணி ஆகும் பொழுது மிகப்பெரிய ஒரு கலைபரமாக ஒரு ஆர்ப்பாட்டமாக அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு அடிதடியாக மாறியிருக்கின்றது. போலீஸாருக்கும் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்திற்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு சண்டை மூண்டதாகத்தான் இந்த காணொலி மூலமாக விளங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் அந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு இது இரண்டாவது அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான கோரிக்கை முன்வைத்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக காணப்படுகிறது. எனவே தொடர்ச்சியாக பார்க்கலாம் இவர்களுக்கு வந்து நிரந்தர தொழில் வழங்கப்படுமா என்றால் இவர்களை நிறைய பேர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்களா, இல்லைனா அவர்களுக்கு என்ன தீர்வுகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த சம்பவத்தின் பொழுது 8 பேருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே காயமடைந்தவர்கள் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனையோர் கலைந்து செல்வது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான போராட்டக்காரர்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில்தான் இப்படியான ஒரு மோதல் சம்பவம் இன்றைய தினம் பத்திரமுல்லை பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவமாக மாறியிருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த செய்தி குறித்தான விடயங்களை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் கிட்டத்தட்ட அந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, எப்பொழுது வாகன இறக்குமதி செய்யப்படும்? எனவே அந்த வாகன இறக்குமதிக்கான அந்த கட்டுப்பாடு தளர்வுகள் 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வழங்கப்படும் என்பதாக வாகன இறக்குமதி உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் நேற்றைய வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து. இதை ஏற்கனவே கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் அளவில் மத்திய வங்கியுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தினார். இப்பொழுது மத்திய வங்கியுடைய அந்த இருப்பு, அதாவது டாலர் இருப்பானது வந்து 6.4 பில்லியனாக உயர்ந்திருக்கின்றது. எனவே வாகன இறக்குமதி தளர்வுக்கான அந்த நீக்கத்துக்கான தடைக்கு இப்போ நாங்கள் வந்து செல்லலாம், என டாலரில் பற்றாக்குறை ஏற்படாது என்பதை வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்களா குறிப்பாக வாகனங்கள் இறக்குமதி செய்தால் உடனடியாக 90 நாட்களுக்குள்ள அந்த வாகனங்களை வந்து இறக்குமதியாளர்கள் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யாமல் ஓப்பன்லே அவங்க வந்து வைத்திருந்தால் அவர்கள் அதற்காகவும் அதிகமான வரி கட்டப்பட நிலை வந்து ஏற்படும். அதே தான் பார்த்தீங்களா குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய வாகனங்களை இப்பொழுதும் வைத்துக்கொண்டு டிமாண்டை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் வாகனங்களை விற்காமலே வந்து இருக்கின்றார்கள். எனவே அந்த வாகனங்களை அதற்குள் வந்து விற்பனை செய்துவிட வேண்டும் என்பதாக பல கோரிக்கைகளை வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புதிய அரசாங்கமானது அன்றகுமாரி தலைமையிலான அரசாங்கமானது பழைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த கொள்கையை தான் பின்பற்றி வருகின்றது. அவர் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார் 2025 ஆரம்பத்தில் வந்து வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்பதாக. எனவே அவருடைய கொள்கையை தான் இப்பொழுதும் இந்த புதிய அரசாங்கம் மேற்கொண்டு 2025 பிப்ரவரி மாதம் அளவில் வந்து வாகனங்களை இறக்குமதி செய்ய போகின்றது என்பதாக பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எது எப்படியோ நாட்டில் நல்ல விஷயங்கள் நடந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய அந்த திட்டம் தான் அஸ்வசம திட்டமாக காணப்படுகின்றது. இந்த திட்டத்துடைய இரண்டாவது கட்டத்துக்கான விண்ணப்பம் கோரல்கள் இப்போ வந்து இடம்பெற்றிருக்கின்றன. நாட்டில் கடந்த 1 வார காலமாக இடம்பெற்றிருந்த அந்த அசாதாரண மழை வெள்ளம் காரணமாக வந்து அந்த செயற்பாடுகள் வந்து மந்தமான கதையில் வந்து இடம்பெற்றிருந்தன. எனவே இன்றைய தினம் திங்கட்கிழமை 2ஆம் தேதி அப்படியே நிலைமைகளாக சீரானதுக்கு பிறகு நோர்லியாவில் தோட்ட தொழிலாளர்கள் குழுமி ஒன்றாக சூழ்ந்து நுவர்லியா மாவட்டத்துடைய அந்த அலுவலகத்தை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. கார் இதுதான் நுவர்லியா மாவட்ட செயலகம். இன்றைய தினம் காலை வேளை முதல் இந்த பகுதியில் அதிகமான தொழிலாளர்கள் சூழ்ந்தது நிமித்தம் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு தலைவரும் சத்தம் காணக்கூடியதாக இருந்தது. காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அசோசம திட்டத்துடைய இரண்டாவது கட்டத்துக்கு விண்ணப்பதற்காக விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் குறிப்பாக
அந்த பிரதேச சபையை சுற்றக்கூடிய ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சூழ்ந்து வந்து தங்களுடைய விண்ணப்பங்களுக்காக இங்கே காத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அதிகாரிகள் சரியாக செயல்படாத நிமித்தம் இந்த அளவுக்கு தள்ளுமுடும் தொழிலாளர்களும் ஒரே இடத்தில் வந்து சூழ்ந்திருக்கிறார்கள், குழுந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை சரியான முறையில் சொல்லி வழிநடத்தாத நிமித்தம் நிறைய பேர் ஒன்றாக இந்த அலுவலகத்துக்கு வரைந்த ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தனித்தனியாக அவர்களுக்கான திறன்களும் இல்லை எஸ்டேட் வாரியாக அவர்கள் வந்து அறிவித்திருந்தார். இந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கிறது. பார்த்துருக்கிறார்கள். கஷ்டப்பட்ட அந்த மக்கள் வந்து அந்த இடத்திலிருந்து அந்த விண்ணப்பங்களுக்காக பாடுபடுகின்றார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விண்ணப்பத்தை எப்படியாவது பெற்றுக்கொண்டு அசுவசமாக உதவி வந்து பெற்றுக்கொள்ளும் என்பதாக வந்து எனவேதான் இதன் மூலமாக அதிகமான தொழிலாளர்கள் ஒன்றாக இருந்த நிமித்தம் அங்கே மிகப்பெரிய ஒரு கலைபரமான ஒரு நிலை வந்து ஏற்பட்டுவிட்டது. எனவே அந்த இருந்த அதிகாரிகள் சரியான வரிசை கிரமத்தை உட்படுத்தலை, மக்களை வந்து சரியாக வந்து பராமரிக்கலை, அதாவது நேரத்துக்கு வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அங்கலாய்த்து தந்த மட்டும் இல்லாமல் அவருடைய விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கான அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கறதில் பார்வை இழுபறியான ஒரு நிலை தான் இன்றைய தினம் நோர்லியாவில் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இப்படியான அசம்பந்தமான போக்குகளை செய்யாம தொழிலாளருக்கு அவர்களான கௌரவங்களை கொடுத்து அசுவசம திட்டத்தை சிறப்பாக மேற்கொள்ளணும் அப்படின்றத நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. கடந்த முதலாவது கட்டத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா தான் தேவையில்லாதவர்களுக்கு பணக்காரர்களுக்கு நல்ல வசதியுள்ளவர்களுக்கெல்லாம் இந்த உதவிகள் வந்து வழங்கியிருந்தாங்க. இரண்டாவது அதை மீள் சுழற்சி செய்து சரியானவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. எனவே இந்த தடவை அப்படியான ஒரு சமூகங்கள் நடக்காமல் சிறப்பாக இந்த திட்டத்தை மேற்கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். எனவே இதுதான் இலங்கையில் இன்றைய மிக முக்கியமான பதிவான செய்திகளாக காணப்படுகின்றன. இன்னும் பல செய்திகளோடு நாளை தினமும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.